வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். வாங்க நேர்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 16/11/2022. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள், நவம்பர் மாதம் புதன்கிழமை, ஸ்ரீ சுபகிருத வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி, அஷ்டமி, ஆயு நட்சத்திரம். இன்றைக்கு கால பைராஷ்டமி. இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனிருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனிருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிதி ஒன்று நாளாக இருக்கிறது. திரு இந்துளூர் ஸ்ரீ பரிமள ரெங்கராஜ ரதோத்சவம், மாயவரம் ஸ்ரீ கௌரி மயூர்நாதர் கட்டாமுக உற்சவ தீர்த்தவாரி, திருப்பதி ஸ்ரீ திருவேங்கடமுடையானுக்கு சகசிர கலசாபிஷேகம். இன்றைக்கு நள்ளிரவு காலை 9:15 வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால். புதன்கிழமை ராகுகாலம் நண்பர்கள் 12 முதல் 1:30 வரை. சந்திராஷ்டமியாருக்கான உத்திராட மற்றும் திருவோண நட்சத்திரங்களுக்கு ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, சினத்தை விட்டுவிடுங்கள், கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தூர் செயல்படுங்கள், பல காரியங்கள் சாதிக்கலாம். தங்க விலை வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வைரம் பிளாட்டம் வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். நகை அடுப்பிடிப்போர் கூடுதல் கவனத்தூர் செயல்படும் நாளாக இருக்கிறது. அன்பான ரிஷப ராசினிகளே, நட்பு பலப்படும், நட்பு வலை விரியும், நட்பு வட்டாரம் விரியும். இருந்தாலும் புதிய நட்பில் விழிப்போடு செயல்பட வேண்டும். சிறுதானியம் நவதானியம் அரசியனை வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியம் ஆகும். அன்பான மிதுனம் ராசினிகளே, சிரமங்கள் வருவது போல் துணினாலும், சிக்கல்கள் வருவது போல் துணினாலும் தப்பித்துக் கொள்வீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். காய்கனி வியாபாரிகள் சிறந்த முன்னேற்றம் காணலாம். தோட்ட பராமரிப்பில் கவனம் தேவை. செல்ல பிராணிகள் காணாமல் போகலாம், விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான கடக ராசினிகளே, ஏமாற்றம் வருவது போல் தெரிந்தாலும் ஏமாற மாட்டீர்கள். தப்பித்துக் கொள்வீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். கதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான சிம்ம ராசினிகளே, ஓய்வுக்கு ஆசைப்பட்டீர்கள். அந்த ஓய்வு கிடைக்க காத்திருக்கிறது, மன அமைதி கிடைக்க காத்திருக்கிறது. போராட்டங்கள் குறையும், ஆன்மீக ஈடுபாடுகளும். தீர்த்த யாத்திரை சென்று வரலாம். கணவன் மனைவி உறவு பலப்படும். சகோதர பாசம் கூட காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, மறதியை மாற்ற பாருங்கள், சோம்பலை மாற்ற பாருங்கள், சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். வீட்டில் செல்லப்பிராண பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், காணாமல் போகலாம். மன போராட்டங்கள் மாற காத்திருக்கிறது, மன அமைதி கூட காத்திருக்கிறது. எதுவரை பெற்றோர் மருத்துவ செலவுகள் காட்டுக்குள்ள காத்திருக்கிறது. அன்பான துளராசினிகளே, சிக்கல்கள் வருவது போல் தோன்றினாலும், சிரமங்கள் வருவது போல் தோன்றினாலும் தப்பித்துக் கொள்வீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். பத்திரிகையாளர்கள் கதை கவிதை கற்று எழுதுவோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். விருந்து விளக்கல் சென்று வரலாம். உங்கள் படைப்புகளுக்கு பல விருதுகளை காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளே, கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தை கை கொள்ளுங்கள். பலகாரங்களை சிறப்பாக செய்யலாம். போக்குவரத்தால் பயன்பெற காத்திருக்கிறீர்கள். மன உளைச்சல் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்லைன் பிசினஸ் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி நடத்துவோர் விழிப்போடு செல்ல வேண்டும். அன்பான தனுசு ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி செல்வ நாளாக இருக்கிறது. கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், வளர்ச்சியில் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஒரு நாள் போட ஒரு நாள் இருக்காதுன்னு சொல்வார்கள், அதனால் மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். சுகாரி முயற்சிகள் கை கூட காத்திருக்கிறது. வருமாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன் பல பெறலாம். அன்பான மகர ராசினிகளே, சிரமங்கள் வருவதோர் தோன்றினாலும், சிக்கல்கள் வருவதோர் தோன்றினாலும் தப்பித்துக்கொள்ளி சமாளித்துக் கொள்வீர்கள். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். ஒரு சிலருக்கு கழுத்து வலி வாந்தி பிரச்சனை ஏற்படலாம். கவனமாக செயல்பட வேண்டும். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் தேவை. அன்பான கும்பராசினிகளே, மகிழ்ச்சி கூடும், ஆனந்தம் கூடும், பெருமைகள் கூடும். குடும்ப உறவுகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகவும் போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். படிப்பில் மட்டுமின்றி விவசாயத்துறையிலும் கலைத்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான மீனம் ராசினிகளே, ஆதரவு கூடும், பொருளாதாரம் கூடும். வரவேண்டிய வாக்கில் வசூலாகும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். வங்கி கடன் சம்பந்தப்பட்ட வகையிலே பிரச்சனை வரலாம் பார்த்துக்கொள்ளவும். டியூ சம்பந்தப்பட்ட வகையிலே விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். கூட்டு தொழில் குழப்பங்கள் கூட காத்திருக்கிறது. அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலே பிளாஸ்டிக் மாவிலை தோரணம் கட்டக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வரும்பொழுது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.